மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு 20 பேர் சேர்ந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி மிரட்டல்லாம் விட்டுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கூண்டோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அட்டி மேலே அடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சம்பவமாக நடந்திருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாமல் என்னையா நினைக்கிறீங்க, என்னை காலி பண்ண பார்க்குறீங்களா, வாங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பக்கம் வந்து வீச்சல் குரல் விட்டுருக்காரு. இந்த சம்பவம் எதற்காக நடந்தது, அதிமுகவில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, உள்கட்சி பூசல் என்னெல்லாம் நடக்குது, பெரும்பான்மையாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்புகள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இது எல்லாம் என்ன நடக்குது எங்கள் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசல், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேலை இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. இப்ப பாருங்க, அதிமுக பொறுத்த வரைக்கும் கட்சி முன்னாடி எப்படி இருந்தது, அம்மையார் இருக்கும்போது, அம்மையார் இறந்த பிறகு இப்போ எப்படி கட்சிகள் வந்து சின்ன பின்னமாக சிதறி கிடக்கிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக நல்லாவே தெரியும். பொதுவாகவே அதிமுக பொறுத்த வரைக்கும் அதன் கொள்கை, அதன் கோட்பாடு, அதனோட ஸ்டைல் அப்படின்னு பார்த்தாலே என்னென்னா, பகை அப்படின்னு வந்துட்டாலே அப்படி தூக்கி அப்படி விளாசி போட்டுருங்க, இதுதான் வந்து அதிமுகவுடைய ஸ்டைல். அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்து இது வந்து வாடிக்கையாக இருக்கக்கூடியதான். அந்த அளவுக்கு ஒரு பகை அப்படின்னு வந்துட்டாலே என்ன ஏது அதெல்லாம் வந்து விசாரிக்கிறதுலாம் கிடையாது. திமுகவு கூட என்ன, ஒருத்தவங்களை வந்து தூக்கணும், ஒருத்தவங்களை வந்து பதவியிலேருந்து விலகணும் அப்படின்னா ஆராய்ந்து பொறுமையாக அவங்களுக்கு கொஞ்சம் மறுபடியும் ஒரு டைம் கொடுத்து திருந்துறாங்களா திருந்த மாட்டாங்களான்றதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் வந்து திமுக வந்து ஒரு பதவியிலிருந்து விலக்குவது அப்படிங்கிறது அது அவங்களுடைய கொள்கை கோட்பாடாக இருக்கும். ஆனால் அதிமுக அப்படிலாம் பண்ணவே பண்ணாது, டப்பு டப்புன்னு தூக்கி போட்டுருங்க. அப்படிதான் வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பதற்கு அதுக்கான ஆலோசனைகள் நடத்தி, கூட்டம் நடத்தி, நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிறகுதான் வந்து அந்த பதவிக்கு வந்து அமர்த்தப்பட்டுச்சு. அது எம்ஜிஆர் காலத்திலேயே இது வந்து நடந்த விஷயம், இது ஒரு ஹிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதே போல தான் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலையுமே வந்து வேலுமணியாக இருக்கட்டும், அவங்க வந்து உண்டாய் நிறுவத்தில் வந்து காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி தூக்கிப்பட்டுச்சு. அப்புறம் வந்து முனுசாமியையும் தூக்கி போட்டாங்க, அப்படி அசால்ட்டாக தூக்கி போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை கூட 15 வருஷத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு தூக்கி போட்டாச்சு. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையன் இவருடைய மனைவியே வந்து நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த மாதிரி ஆளெல்லாம் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த பதவியை பிடுங்கிக்கிட்டு தூக்கி போட்டுறாச்சு. இதுதான் அதிமுகவுடைய ஸ்டைலு. இது வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்தே இது வந்து வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அஜெண்டா தான். இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பகைகள் அப்படின்னு உருவாகிட்டுருக்கு, உள்கட்சிக்குள்ளேயே வருது அப்படின்னா இதே ஸ்டைலில் தான் எடப்பாடி பழனிசாமியும் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இப்போ பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவங்க என்னையா, சீமானுக்கு மட்டும்தான் திருக்குறள்லாம் தெரியுமா, நாங்களும் டைமுக்கு வந்து திருக்குறள்லாம் வந்து சொல்லுவோம் இல்லை அப்படின்னு செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு திருக்குறளை வந்து ஊமை காட்டி பேசியிருக்காருங்க. அந்த திருக்குறள் சாதாரண திருக்குறள் இல்லை, இதற்கு பின்னணி வந்து நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது, அதன் அடிப்படையில் தான் இந்த திருக்குறளையே அவர் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது பிறகுதான் தெரியுது. அது என்னன்னா, வாள் போல பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு அப்படிங்கிறதாங்க இந்த திருக்குறள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளிப்படையாக வரக்கூடிய எதிரிகளை விட, அதாவது நம்மக்கிட்ட உறவாடி கொண்டிருக்கும்
பகைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த குரலுடைய விளக்கம்ங்க. இதை ஊமை காட்டி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதையும் சொல்கிறாரு. ஒரு அருமையான இந்த திருக்குறளை வந்து வள்ளுவர் வந்து நமக்கு விட்டுட்டு போயிருக்காரு. அதுபோல் என் கட்சியிலையும் எப்படி சொல்கிறாரு, என் கட்சியிலையும் இது போல உள் பகைவர்கள் இருக்காருங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் எனக்கு தேவையே கிடையாது, அவர்களை நான் நீக்கினது நீக்கினதான், கட்சியை விட்டு விலைக்கு போனது போனது தான் அப்படிங்கிறத இந்த திருக்குறளை ஓமை காட்டி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ இதற்கு பின்னாடி என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், பெரிய அடி மனசால மனுஷர் ரொம்ப நொந்து போய் தான் இந்த திருக்குறளை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. இப்போ அவர் என்ன இன்னொரு விஷயம் சொல்கிறான்னா, அதிமுக ஆட்சிக்காக அதாவது அதிமுக 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன தியாகம் வேணாலும் நான் பண்ண தயார் அப்படின்றாரே, அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, யாரு தியாகம் பண்ண சொல்கிறாரு, இல்லை ஒருவேளை அவரே இது மாதிரி நம்ம அடி மேலே அடி வந்துக்கிட்டு இருக்கிறோம், தோல்வி மேலே தோல்வி நடந்துகிட்டு இருக்குது, அதனால நாமளே வந்து கட்சியை விட்டு விலகி போயிடலாம், நம்ம தியாகம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரா அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக சொல்லணும்ல மக்களே. அவர் சொல்கிற விஷயம் வந்து தியாகம் பண்ண தயார்னா யார் எங்கே குறிப்பிட்றாரு, ஆமாங்க நான் தியாகம் பண்ணிட்டு போகிறேங்க, கட்சிக்காக இதை கூட நான் செய்யலைன்னா என்னங்க அப்படின்னு சொல்ல வராரா, இல்லை எந்த அர்த்தத்தில் சொல்ல வராரு அப்படிங்கிறதும் இங்கே பேசப்படுது. ஆக மொத்தத்தில் அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கட்சியாக இருக்குதா இல்லை மேடையாக மட்டும் இருக்கிறதா அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்வி வைக்கப்படுதுல மக்களே. அதாவது ஒரு கட்சி அப்படின்னா ஒழுக்கம் இருக்கணும், ஒழுங்கு நடவடிக்கைகளாக இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணுறது அப்படிங்கிறதா ஒரு தலைவனுக்கான அடையாளம். அது அதிமுக கட்சியில் இருக்குதா இப்போ அப்படின்னா இல்லை, சின்ன பின்னமாக சிதைந்து கிடக்குது, ஒழுக்கம் கெட்டு போய் கிடக்கிறது அப்படிங்கிறத சொல்லப்படுது. டப்பு டுப்பு டுப்புன்னு அப்படியே வந்து தூக்கிடுறது, எதற்காக என்னத்துக்காக என்னனுடைய நடவடிக்கைக்காக இதை வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்லாம் அதை சொல்கிறதுக்கு கோழைத்தனப்படுவது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோடைய வியூவமாக இப்போ இருக்குது. வெளிப்படையாக இன்னத்துக்காக தாங்க நாங்கள் உங்களை தூக்கியிருக்கிறோம், கட்சியை ஒருங்கிணைப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஆட்கள் தேவை, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்வதற்கும் செயல்படுத்தி அதை வெளிப்படுத்துவதற்கும் ஏன் இந்த கோழைத்தனம் அப்படிங்கிறதும் இங்கே கேள்வி வைக்கப்படுது. ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏன் நடுங்கிட்டு இருக்காரு, எதுக்கு பயந்துட்டு இருக்காரு, ஒரு கட்சி என்னோட கட்சி என்னோட கட்சின்னு சொல்ல வருவார், ஆனால் எதற்காக இந்த பயம் இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே மக்கள் மத்தியில் பேசப்படுது. அப்போ மக்கள் வந்து கேட்குறாங்க, ஏங்க அதிமுக வந்து அம்மா இருக்கிற காலத்தில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது, அப்போ கட்சியை வந்து ஒருங்கிணைப்பதற்கான உள்ள என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்காமல் ஆளாளுக்கு ஏன் கட்சி ஓன் கட்சின்னு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்களே என்னதாயா நடக்குது அப்படின்னு மக்களுடைய பெரும் குற்றச்சாட்டாக இப்போ வைக்கப்பட்டுருக்கு. இப்போ பாருங்கள், கட்சியில் இருந்த மாவட்ட செயலாளராக இருந்த தளவாய் சுந்தரம் இவங்கள நீக்கிட்டாங்க, பல ரீசன் சொல்லி இது மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு போய் ஜாயின் பண்ணாங்க, கன்னியாகுமரியில் வந்து பேரணிக்காக வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி விலக்கிட்டாங்க கட்சியிலேருந்து, எல்லா பொறுப்பையும் பிடுங்கிக்கிட்டு விட்டாச்சு. அது எடப்பாடி பழனிசாமியே செய்தியாளரை சந்திக்கிறாரு, ரிப்போர்ட்டை சந்தித்து சொல்கிறாரு இந்த காரணத்துக்காக தான் அவரை வந்து நான் நீக்கினேன் அப்படிங்கிறது. அவருடைய பதவிக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்களை வந்து ஜான் தங்கம் அப்படிங்கிறவரை போட்டிருக்கதா ஒரு தகவல் செய்தி நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஆனால் இந்த விஷயத்தை இப்போ செய்தியாளர்களில் தினமும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இவங்களுக்கு பதிலாக இந்த இவரை இந்த ஜான் தங்கத்தை தாங்க நாங்கள் போட்டிருக்கிறோம், இப்போதைக்கு இவர் தான் வந்து மாவட்ட செயலாளராக நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறதுல என்ன உங்களுக்கு தயக்கம், ஏன் இந்த ஒளிமறைவு, எதற்காக வந்து இந்த கோழைத்தனம் அப்படிங்கிறதும் இங்கே கேள்வி வைக்கப்படுது இல்லைங்க. ஏன் உங்களுடைய வெளிப்படைத்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க, எங்களை வந்து எதிர்கட்சிக்காரவங்க இப்படி வந்து விமர்சிக்கிறாங்க, இவங்க வந்து இப்படி குற்றம் சாட்டுறாங்க அதை மட்டும் சொல்கிறீங்களே, இவங்களுக்கு பதிலாக இவங்களை நான் நியமிச்சிருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்போ உள்கட்சிக்குள்ள உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்திட்டம் இருக்குது அப்படிங்கிறதானங்க இங்கே பேசப்படுது. வெளிப்படையாக பேசிட்டு போனால் மக்களுக்கும் தெரியும், மற்ற கட்சிகளுக்கும் தெரியும், அரசியல் நிபுணர்களுக்கும் தெரியும், இது இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படி தான் இங்கே கேட்கப்படுது. ஏன் இதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு, இது இன்னும் வந்து வெளிப்படையாக வந்து யாருக்கும் சொல்லலை, இது எங்களுக்கு வந்த தகவல் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்.
இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இந்த திருக்குறள் சொன்னாங்க பார்த்தீங்களா, இதற்கு முக்கிய காரணமே இந்த சம்பவம் தாங்க. என்னன்னா 20 பேருங்க கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 20 பேர் கூட்டம் போட்டிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்க கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. பாஜகவுக்கு ஆதரவாக, முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு ஆதரவாக யார் இடத்துல எங்க அப்படின்னு பார்த்தா, உம்மிடி பங்காரு செட்டியாருங்க. இவர் வந்து யார் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் செங்கோல் செய்து கொடுக்கக்கூடியவருங்க. இவர் வந்து பாஜகவுக்கு ரொம்பவே நெருக்கமானவர். இவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் 20 பேர் கூட்டம் போட்டு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க, பாஜகவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. ஒத்த மனுஷன் ஒரு உப்புக்கு சப்பானியா, ஒரு 4-5 பேர், 20 பேர் இங்கிட்டு அடித்து நொவுத்தி பேசியிருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடு தான், இதனோட விளைவு தான் இந்த திருக்குறள் வெளிவந்திருக்குது. பாருங்க, இந்த திருக்குறளுக்கும் இந்த கூட்டத்தினுடைய அந்த பேசின பேச்சுக்கும் ஒற்றுமை இருக்கு பார்த்தீங்களையா. இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த திருக்குறளை உண்மை காட்டி வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி யாரெல்லாம் அந்த 20 பேர், யாரெல்லாம் அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்திருக்காங்கன்னு கேட்டால், விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி, கேபி அன்பழகன், ராஜேந்திர பாலாஜி, தளவாய் சுந்தரம், ஓபிஎஸ் உட்பட கிட்டத்தட்ட 20 பேருங்க அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து பாஜகவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியிருக்காங்க. பாருங்க, இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரதிபலிச்சிருக்கிறது. ஆக மொத்தத்தில் பாஜக ஒரு திட்டம் போட்டுருச்சுங்க, அதிமுகவை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டுட்டு வரணும், இல்லை என்னை விட்டு போகக்கூடாது, போனால் நீ தனியாக போனீங்கன்னா உனக்கு கெதி இதுதான், நீ வெற்றி பெறவே முடியாது, அப்படி இப்படின்னு ஒரு 10%, 20%, 30% ஓட்டத்தான் வாங்க முடியுமே தவிர, ஓட்டத்தான் பிரிக்க முடியுமே தவிர, ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் உட்காந்துட்டு மிரட்டிகிட்டு இருக்கு. அது யாரெல்லாம் வச்சு மிரட்டணும், யாரெல்லாம் வச்சு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது திட்டவட்டமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே இங்கே தெரியுது. பாஜகவுடைய அஜெண்டாவே என்ன அப்படின்னா, அதிமுகவை வெளியில் விட்டுட்டு போகக்கூடாது, நம்மளை விட்டு போகக்கூடாது. ஏன்னா திமுக அப்படிங்கிறது ஒரு தீவிர எதிராக இருக்கும்போது அப்போ அதுக்கு வந்து ஒத்து ஓதணும் அப்படிங்கிறது யாராக இருக்காங்க, அதிமுக தான் இருக்குது. அப்போ அதிமுக வந்து இப்போ பிளவுபட்டு கிடக்குது அப்படின்னா வேறு யாராவது புதுசாக உள்ளே நுழையக்கூடாது. அப்போ நாம் இதை பிடிச்சிக்கணும். அப்போ கூட்டணியோடு சேர்த்து யாரை வச்சு காயை நவுத்தினா, யாரை வச்சு அடித்தா இந்த அதிமுக நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய திட்டமாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் அதிமுக வின் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் செய்ய போகிறேன், எப்படி வேணாலும் தியாகம் பண்ணலாம், என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறதுக்குன்னு ஆச்சா பூச்சான்னு சவாலெலாம் விடுறாரு. யாரெல்லாம் கட்சியில் ஏற்றுக்க போகிறோம், யாரெல்லாம் கட்சியிலேருந்து நீக்க போகிறோன்றது வெளிப்படைத்தன்மையாகவும் எதுவாகவும் இன்னும் முடிவு எடுக்கலைன்ற மாதிரியும் இன்னும் அதை பற்றி பேசவே இல்லை, கோழைத்தனமாக பின்வாங்கி கொண்டே போகிறாரு. இந்த பின்னடைவுக்கும் ஒரு காரணம் இருக்கு மக்களே, யார் அப்படின்னு பார்த்தா சசிகலா. இவங்க தான் என்னன்னா, இவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க டிசம்பர் மாதத்துக்குள்ளார அதிமுகவை ஒருங்கிணைப்போம், இது வந்து சவால் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க சசிகலா ஐயார். ஆக மொத்தத்தில் அதிமுகவை வந்து தன்னுடைய பொதுச் செயலாளர் ஆகணும் அதிமுக அப்படிங்கிறது பல நாள் கனவு சசிகலா அம்மையாருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களும் ஒரு புதிய திட்டத்தை வகுத்திருக்காங்கன்ற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னா, சசிகலா அம்மையாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொத்தை விற்கிறதுக்கு கூட தயார் அப்படின்ற ஒரு செய்திங்க. ஆனால் சசிகலா அம்மையாரோடைய சொத்தையே விற்க போகிறாங்களா கட்சிக்காக அப்படின்னா, அவங்களுடைய ஃபேக்ட்ரிங்க, என்ன ஃபேக்ட்ரின்னு கேளுங்களே, சாராய ஃபேக்ட்ரிங்க ரொம்ப நாளாகவே நடத்திட்டு வராங்க.
அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலிருந்தே இந்த சாராய ஃபேக்டரி நடந்துட்டு இருக்குது. இந்த ஃபேக்டரியை தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட 2,800 கோடிக்கு பேசி முடிச்சிருக்காங்க. ஆக இந்த 2,800 கோடிக்கு விற்றுவிட்டு கட்சிக்காக செலவு பண்ணுறதுக்காக தான் சசிகலா அம்மையாரோட திட்டம். ஆனால் உள்ள குறுக்க பூந்தது யாரு அப்படின்னா வேலுமணி. இவர் உள்ளே போய் குறுக்க பூந்து, ஐயோ வேணாம் வேணாம், அவங்க கிட்டலாம் கொடுக்க வேண்டாம், நானே அந்த ஃபேக்ட்ரியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு உள்ளே பூந்திருக்காரு. இந்த 2,800 கோடியை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் உள்ளே போயிருந்திருக்காருங்க. இப்போ 2,800 கோடி வேலுமணி சசிகலாவுக்கு கொடுக்க போக சசிகலா அம்மையார் என்ன பண்ணுவாங்க, அவங்க கட்சிக்காக செலவு பண்ண போகிறாங்க. கட்சிக்காக செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா யாருக்காக அப்படின்னா, இருக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்காக தான் இந்த 2,800 கோடி மக்களே. ஆக மொத்தத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்களுடைய அஜெண்டாவே என்ன அப்படின்னா, எப்படியாவது அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக நம்ம வந்துடணும், வேட்பாளராக வந்துடணும் அப்படிங்கிறது தான் சசிகலா அம்மையாரோடைய திட்டம், அஜெண்டா. அப்போது அதுக்காக எந்த அளவுக்கு எவ்வளோ சொத்தையும் விற்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெள்ள தெளிவாக தெரியுது. இது நமக்கு கிடைத்த தகவல். பிறகு இந்த திட்டத்தை தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி சும்மா விடுவாரா? திருக்குறளுக்கு திருக்குறள் நாங்கள் அடிப்போம், காசுக்கு காசும் நாங்கள் அடிப்போன்னு சொல்லி இப்போ தீபாவளிக்கு போனஸாகவும் பரிசாகவும் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டம் விட்டுருக்காரு. எப்படின்னு பாருங்க, அதிமுகக்கு எம்எல்ஏகளுக்கு ஏகப்பட்ட போனஸ் தான் பார்த்துக்கோங்க. தீபாவளி டைமாக பார்த்து ட்ரிபிள் டபுள் அப்படின்னு எக்கச்சக்க வரவு வரப்போகுது அப்படிங்கிறதும் இங்கே தெரியுது. ஒரு பக்கம் சசிகலா அம்மையார் வந்து சொத்தையே விற்று எம்எல்ஏல விலைக்கு வாங்குறதுக்கு முடிவு, இன்னொரு பக்கம் பாருங்க நானும் வைக்கிறேன் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமியும் அவங்க ஒரு பக்கம் தீபாவளிக்கு பரிசு கொடுக்க போகிறேன் போனஸ் கொடுக்க போகிறேன்னா அவர் ஒரு பக்கம் அறிவிப்பு. ஆக மொத்தத்தில் அதிமுக விலைக்கு போகுது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. இதற்காக இதை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத யோசித்து செயல்படும் போது தான் இதுக்கு மொத்தமாக இன்னொரு வழி என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வியூகமாக என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரே வழி பாஜக கிட்ட சரணம் அடைகிறது அப்படிங்கிறதாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தத்தில் பாஜக கிட்ட சரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறதும் பேசப்படுது. ஆக எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படி நம்ம போய் பேச முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பிஏவாக இருந்தவங்க ஜெயக்கொடி. இவர் யார் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே பாஜகவோட டச்சில் இப்போ வரைக்கும் இருக்கிறவர். இவரை வச்சு தான் இப்போ மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பாஜக கூட இப்போ கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக கிட்ட சரணடைஞ்சிக்கிட்டு வந்தால் நல்லது இல்லையா? ஒட்டுமொத்த எம்எல்ஏயும் சசிகலா அம்மையார் விலைக்கு வாங்கி போய்கிட்டே இருப்பாங்க. நீ அம்போன்னு தனி மரமாக நின்றுக்கிட்டு கட்சியை வளர்க்குறேன் ஆட்களை வளர்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு டெபாசிட்டு கூட இழந்துட்டு தான் உட்காந்துக்கணும். வெட்டுன்னு தொண்டுன்னு வர முடியுமா வர முடியாதா அப்படின்னு ஜெயக்கொடி மூலமாக வச்சு பாஜக கேமிங் விளாண்டுட்டு இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இவரோட எதிர்ப்பே இப்போ எதுக்காக இருக்குது, பாஜகவை எதிர்க்க காரணமே என்ன அப்படின்னா, எப்போ நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சிட்டாலும் சரி சரணம் அடைஞ்சிட்டாலும் சரி அவரோட மெயின் அஜெண்டாவே என்னவா இருக்கு எடப்பாடியோடது, நம்மளுடைய சொத்தை பாதுகாக்கணும். இதுதானங்க ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து எதிர்ப்பு கொடுத்துட்ருக்காரு. ஒட்டுமொத்த பாஜக்லேருந்து விலகி வந்ததுக்கு காரணமே அதுதானே, தான் சொத்தையெல்லாம் எப்படியும் மிரட்டி பிடிச்சி பாஜக பிடுங்கிடும், நாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஆக மொத்தத்தில் நம்மளோட சொத்து பாதுகாப்பாக இருக்கணும்னா பாஜக கூட கூட்டணி வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோடைய ஒரு அஜெண்டாவாக இருக்குது. சசிகலா அம்மையாருடைய அஜெண்டாவை என்ன இருக்குது, எப்படியாவது சொத்தையாவது விற்று அதிமுகவோட பொதுச் செயலாளராக நம்ம வந்துடணும் அப்படிங்கிறது சசிகலா அம்மையாரோட அஜெண்டாவாக இருக்குது. பாஜகவுடைய திட்டம் என்னவா இருக்குது, ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்து எதையாவது ட்விஸ்ட்டை போட்டு ஒன்றுக்குள்ள சண்டையாவது மூட்டி அவங்களோட வேலை அதுதானே, எப்படியாவது குழப்பத்தை உண்டாக்கி அதிமுகவை நம்ம பக்கம் கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கணும், திமுகவுக்கு எதிராகவே இருக்கணும் எப்போதுமே அப்படிங்கிறது பாஜகவோட திட்டக்கணக்காக இருக்குது. ஆக மொத்தத்தில் இவங்களோட வரிசையில் இதுதாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. இப்போது பாஜக இதுக்கு தான் இன்னும் ஒரு செக் வச்சுருக்குங்க.
அப்படி என்ன செக் வச்சுருக்கு அப்படின்னா, பாஜகவுக்கு நெருக்கமானவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜக்கி வாசுதேவ்னு பிளான் பண்ணுது. அப்போ ஜக்கி வாசுதேவுக்கு யார் நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வேலுமணியை செலக்ட் பண்ணுறாங்க. ஆக வேலுமணியை வச்சு எம்எல்ஏக்களை பேச வைக்கிறது, எம்எல்ஏக்களுக்குள்ளே பிரச்சனையை உடைக்கிறது, இதுதான் பாஜக போட்டிருக்க செக்கு, இதனுடைய திட்டம். அப்போ வேலுமணியை வச்சு எம்எல்ஏக்களை வந்து பிரிக்கணும். அப்போ பிரித்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும், மெயினாக என்ன ஆகணும், செலவு பண்ணணும், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும். அப்போ அது இந்த செலவு பண்ணுற திட்டம் எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, பிடிச்சாங்க சசிகலா கிட்ட. அப்போ சசிகலா மேரம் தயாராக இருக்காங்களே எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு, அப்போ அவங்க செலவு பண்ண தயாராக இருக்குது. அப்போ வேலுமணியை வச்சு சசிகலா அம்மையார்கிட்ட பேசி எம்எல்ஏக்களை பிளவுபடுத்தி சர்ச்சையை உண்டாக்கி தனித்தனியாக பிரித்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு பாஜகவுடைய திட்டமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி தனிமையாக இருக்கிறது, தன்னிச்சையாக நிற்கிறது அப்படிங்கிறது சாத்தியப்படாது அப்படிங்கிறது ஒரு பக்கமாகவும் கருத்தாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்குளத்தாரோடைய ஓட்டு வங்கிகள் அப்படிங்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அப்படிங்கிற பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ அவங்களோட ஓட்டு வங்கிகள் வந்து இப்போ நெகட்டிவாக இருக்கும்போது அப்போ அதிமுக வந்து கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி கண்டிப்பாக கூட்டணி வச்சால் மட்டுமே இதுக்கு சாத்தியப்படுறோம் அப்படிங்கிறதும் பேசப்படுது. அப்போ பாஜகவுடைய எதாவது சொல்லிட்டாங்க, அப்போ பார்த்துக்கோ இவனுடைய இதே இப்போயே நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியுது, 2026 தேர்தலில் என்னென்ன நடக்க போகுது, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து எதிரியாக இருக்காங்க, எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், எம்எல்ஏக்கெல்லாம் இப்போ என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்க, யார் யார் எந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது நீ வீம்பு பண்ணிக்கிட்டு வந்து நான் தனியாக இருப்பேன், தன்னிச்சையாக இருப்பேன், நான் என்னோடய கட்சி ஓட்டு வாங்கிடுவேன், ஆச்சா பூச்சான்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, வந்து சரணடைகிறந்தால் சரணடைஞ்சுக்கோ, நீ வந்து சொத்து மேலே சொத்து இன்னும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டமாகவும் அவங்களுடைய செயல்பாடாகவும் இருக்குது. அப்போ யாரை தூண்டிவிட்டு யாரை வந்து செயல்படுத்தி இது உள்ளுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது பக்காவாக பாஜக திட்டமிட்டு செயல்படுது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. ஆக மொத்தத்தில் மக்களே, எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியை சின்ன பின்னமாக சிதைத்து வச்சிருக்கிறாரு, அது ஒரு பக்கமான கருத்தாக இருந்தாலும் 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா அதனுடைய வெளிப்பாடு இப்போவே நல்லாவே தெரியுது. உட்கட்சி பூசலாக இருக்கட்டும், கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பலவிதமாக விலைக்கு போயிருக்கிறாங்க. நீனா நானா அப்படிங்கிற ஒரு போட்டியிலும் இருக்குது. ஒரு பக்கம் பாஜக எதிர்கொடி, இப்போ இன்னொரு பக்கம் சசிகலா, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து பாஜகவோட போய் சரணடைஞ்சு அவரும் ஒரு பக்கம் வந்து கூட்டோட சேர்ந்து நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் போயிட்டாரு. இப்படி ஆள் ஆளுக்கு வந்து பிச்சு பிசிறிக்கிட்டு போயிருக்கிறதுனால மக்கள் வந்து மனநிலை வந்து மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு நிலையோடு இருக்கணுங்க, ஒரே கொள்கை ஒரே கோட்பாட்டில் இருக்கும்போது தான் இவங்க வந்து வெற்றி பெற்றால் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, நமக்கு என்ன நலத்திட்டங்களை செய்வாங்க அப்படிங்கிற யோசிக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்காத ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது இப்போ அதிமுக இந்த நிலவரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள நிலவரம். மக்களே, இது போல இன்னொரு சம்பவத்தில் சந்திக்கிறேன். என்ன நடக்குது இந்த நிகழ்ச்சியில், அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாஸ்மின். நன்றி, வணக்கம்.